ஹை கைஸ் நான் உங்கள் இப்போ இன்னும் வீடியோவில் நம்ம என்னடா பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஓவி 29 அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1 பார்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 3 ஓகேங்களா. பார்ட் 1 பார்ட் 2 பார்க்காதவங்க கன்ஃபார்ம் வந்து பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஐ பட்டன்லேயும் தரேன். ஃபஸ்ட் கமெண்ட்டில் கூட முடிஞ்சால் பார்த்தீங்கன்னா பின் பண்ணி வைக்கேன். மறக்காம பார்த்தீங்கன்னா பார்த்துருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சிக்கிட வேண்டிய அப்டேட்ஸு. அந்த ஸ்கின்னு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியனாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வேண்டிய அப்டேட்ஸ். அதுக்கு முன்னாடி நீங்கள் யாரும் நம்ம ஃபேமிலி ஜாயின் பண்ணால் சப்ஸ்கிரைப் பட்டன் தொட்டு பக்கத்தில் பெல்லைக்கான ஆள் அப்படின்னு கொடுத்து மறக்காம பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இந்த வீடியோவில் போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் ஓகேங்களா. டிகாய் கெர்னேடு தான் பார்த்திங்கன்னா அந்த ஒரு அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. டிகாய் கெர்னேடு அப்டேட்டுக்கு முன்னாடி வர பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இதை தூக்கி எரிஞ்சோம்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேக்கான ஒரு டூப்ளிகேட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளே மாதிரி ஒரு பிளேயரை வந்து பார்த்திங்கன்னா டூப்ளிகேட்டாக வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கும். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு வந்திங்கன்னா பார்த்துட்டு வந்துருங்க ஓகேங்களா. என்ன ப்ரோ நடக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி டூப்ளிகேட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிகே கிரனேட் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஃபேக்கான கன்ஸ் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குது ஓகேங்களா. இது ரொம்பவே பார்த்தீங்கன்னா சூப்பரான அப்டேட். நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்கான கன்ஸ் ஒன்ஸை கொடுத்துட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கேப்பும் ஆகலாம். இல்லைனா அவனை வந்து பார்த்தீங்கன்னா திசு திருப்பி திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா போய் அடிக்கவும் செய்யலாம் ஓகேங்களா. ஒரு நல்ல அப்டேட்டு. அண்ட் அந்த கன்ஸ் ஒன்ஸ் மட்டும் இல்லாமல் மேப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து எனிமி தான் அடிக்கும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சு கொடுத்துரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சூப்பரான அப்டேட். இனி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டிகே கிரனேட் எடுப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நினைக்கேன். எது எதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எடுக்க மாட்டிங்களா, எதை எடுத்துலாம் யூஸ் பண்ண மாட்டிங்களா, அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா பவரை வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுவாங்க இல்லை பவரை வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணுவாங்க ஓகேங்களா. இந்த டிகாய் கிரனேட் அப்டேட்டு உங்களுக்கு கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நினைக்கேன். எனக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்கு. இந்த ஃபேக்கான கன்ஸ் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ கேம்க்குள வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஓகேங்களா. இதை கொடுத்துட்டு நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ் இருக்குது நம்மளுக்கு இந்த ஃபேக்கான கன்ஸ் ஒன்ஸ் கொடுத்துட்டு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்ததுக்கப்புறம் நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா அப்டேட்லேயும் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் மோடில் ஒரு சேஞ்சஸ் கொண்டு வருவாங்க. ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு சேஞ்சஸ் தான். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காமிக்க, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கல. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கும் ஓகேங்களா. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு நியூ அனிமேஷன் தான் இந்த க்ளூவால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கெர்னேடு அண்ட் ஃப்ளாஷ்பேங்க் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதெல்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா டவுட்டாக இருக்கும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அது மேலே இங்கே தான் க்ளூவால் இருக்குது, இங்கே தான் ஃப்ளாஷ்பேங்க் இருக்குது, இங்கே தான் கெர்னேட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷோ ஆகுது ஓகேங்களா. ஒரு சின்ன அப்டேட் தான் பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும் ஓகேங்களா. அடுத்த அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வந்துடும் ஓகேங்களா கேமுக்குள்ளே. இப்படி தான் பார்த்தீங்கன்னா இருக்க போது அந்த அனிமேஷன் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 8v8 mode. சும்மா கிடையாதுங்க 8v8 mode. 4v4 mode பார்த்தீங்கன்னா விளாட்றதுக்கும் சரி பார்க்குறதுக்கும் சரி ரொம்ப பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம 8v8 mode வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரில. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கில்டு வார் ஓகேங்களா. கில்டு வார் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே சொல்லிட்டேன், அதை பற்றி தனியாகவே பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டாச்சு. அதை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு வந்துருங்க. இது வந்து எப்படி ப்ரோ இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீ டைமண்ட்ஸும் தருவாங்க. அண்ட் 8v8 mode பப்ஜியில் தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ளே நம்ம ஃப்ரீ ஃபயருக்குள்ளே பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. 4v4 பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். 8v8 mode சும்மா வெறித்தனமாக இருக்க போகுது ஓகேங்களா. அவ்வளோ சூப்பராக பார்த்தீங்கன்னா இருக்க போகுது. அண்ட் அதனது 4v4 பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு அரை மணி நேரம் பார்த்திங்கன்னா நடக்கும். அதிகமாக போச்சுன்னா ஒரு அரை மணி நேரம் நடக்கும். 8v8 ஒரு மணி நேரம் ஆயிரும் போலயே அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்க்கலாம் ஓகேங்களா. அந்த கேம் பிளே கிடச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். அந்த கில்டு வாரோட கேம் பிளே கிடச்சா கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கேன். 8v8 ஃபஸ்ட்டு தடவை பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ளே வரப்போகுது. ரொம்ப பார்த்தீங்கன்னா எக்ஸைட்டடாக இருக்குது. நீங்களும் பார்த்தீங்கன்னா எக்ஸைட்டாக இருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு அப்டேட்டுக்கும் கேரக்டர் சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க. கன் பேலன்ஸ் பண்ணுவாங்க. கேரக்டர் சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு மூணு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க. நான் ரெண்டு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுதேன். இன்னொரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்னும் கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா தெரியல. தெரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொல்லுதேன் ஓகேங்களா. ஒன்று வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா லுக்கேட்டா கேரக்டர் தான். லுக்கேட்டா கேரக்டரை பொறுத்தவரை நம்ம கில் அடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கில்லுக்கும் பார்த்தீங்கன்னா 8 ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா ஏறும். 35 ஹெல்த் வரை பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் ஓகேங்களா. இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அப்டேட் வர இருக்கிறது. ஆனால் அப்டேட்டுக்கு அப்புறம் ஒவ்வொரு கில்லுக்கும் பார்த்தீங்கன்னா 10 ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா ஏறபோது மொத்தமாக 50 ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போது. லுக்கேட்டா கேரக்டர் அதிகமாக யாரும் எடுத்து யூஸ் பண்ணல. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா
பவர் சேஞ்ச் பண்ணி ஒரு சூப்பரான கேரக்டராக வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வராங்க. ஓகேங்களா, 50 ஹெல்த் வர 5 கில் அடிச்சிட்டோம்னா போதும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 ஹெல்த் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அடுத்து நம்ம மெட்கிட் போட போடவே 50 ஹெல்த் வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஷானி கேரக்டருக்கு தான், அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு கில் பண்ணவும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்மர் பெனிட்ரேஷனு சரி ஆர்மர் டியூரபிலிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா கூட்டும். ஓகேங்களா, அது வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 10% இருக்கும், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 20% ஆகிட்டாங்க. அண்ட் அதோட அந்த ஹெல்த் ஆர்மரோட ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா 20 ஹெல்த் வந்து இருக்கும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அப்படி ட்ரிபிள் பண்ணிட்டாங்க, 65 டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கும். ஓகேங்களா, அது வந்து ஆர்மர் பெனிட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு இப்போ ஒரு வெஸ்ட்டுக்கு 200 ஹெல்த் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதே நம்மளுக்கு எனிமையை அடிச்சிட்டான், அதுக்கப்புறம் நம்ம எனிமையை அடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு 135 இருந்ததுன்னா திருப்பியும் அது 65 கூடி நம்மளுக்கு திருப்பியும் 200 மாறிடும். ஓகேங்களா, அதான் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அப்டேட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்ஜி ஆமோ தெரியும் உங்கள் எல்லாருக்கும், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்டேட் வரைக்கும். இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது, ஆனால் நெக்ஸ்ட் அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஒயிட் கலர் கவர் எடுத்துகிட்டு ரெட் கலர் கவர் வந்து பார்த்தீங்கன்னா போடுதாங்க. ஓகேங்களா, அதை பார்த்தீங்கன்னா ஷாட் கன் ஆமோ மாதிரியே பார்த்தீங்கன்னா வந்துடும், ஆனால் ஷாட் கன் ஆமோ இதோட கொஞ்சம் தான் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸாக இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சேஞ்சு தான். ஸோ அப்டேட் வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பார்க்கணும், நிறைய அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வராங்க. இந்த OB29ல் ஆனால் நிறைய இன்கேம் அப்டேட்ஸ் இருக்குது, ஆனால் இன்னும் ஸ்கின்னு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இதை பார்த்தீங்கன்னா வெளியே வரல, அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா கொண்டு வரோம். ஓகேங்களா, அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா சூப்பர் அப்டேட். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு கிளாஸ் ஸ்குவாடில் இப்போதைக்கு கில் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேல் வாய்ஸ் தான், இனி வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் வாய்ஸ் வரும். ஓகேங்களா, First blood. Double kill. Triple kill. அண்ட் இதை ஃபர்ஸ்ட் டைம் அப்டேட் வந்ததுக்கப்புறம் கேட்கும்போது பாஸ் பொண்ணு பேசுது, பாஸ் ஒரு பொண்ணு பேசுது அப்படிதான் எல்லாரும் ஃபீலிங்கும் இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த எப்படி சொல்கிறது அந்த ஃபர்ஸ்ட் பிளட்டு டபுள் கில்லு ட்ரிபிள் கில்லு குவாட்ரா கில்லு அதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூவான ஒரு அனிமேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, அப்படி தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வரும். ஓகேங்களா, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு பேர் மட்டும் தான் வரும், ஃபஸ்ட்டு பிளட் அப்படின்னு வரும். ஆனால் இனி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தனியாக எம்பளம்ஸ்லாம் கொடுத்து சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த அப்டேட்டை கொண்டு வராங்க. ஓகேங்களா, OB29ல் அதிகமாக இன்கம் அப்டேட்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது, உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். ஓகேங்களா, அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பார்ட் 3 பார்த்தீங்கன்னா ஓவர் ஆகிட்டு பார்ட் 4 வருமா அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இனி தான் வந்து பார்க்கணும். இனி வந்து பார்த்தீங்கன்னா இன்கேம் அப்டேட்ஸ் இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நினைக்கேன், ஏன்னா நிறைய இன்கேம் அப்டேட்ஸ் வந்துட்டு. ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கின்ஸ் அமௌண்ட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொண்டு வரோம். ஓகேங்களா, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ அவ்வளோதான். பை கைஸ், லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்துட்டேன் நான், நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Kill them with your success, bury them with your smile.